வெல்கம் டு ஃபன் ஃபேக்ட். இன்றைக்கி ஒரு சூப்பரான மேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். லவ்லினாங்கிறவங்க வந்து இந்தியாவுக்கு இன்னொரு மெடல் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது எந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா, பாக்ஸிங்கில் 69 கிலோ கேட்டகிரி பிரிவில் அவங்க விளாண்டுருக்காங்க. யார் ஆப்போசிட்டில் விளாண்டுருக்காங்கன்னு பார்த்தா சீன தைபே தான். அவங்கள எதிர்த்து நின்று செம்மையாக விளாண்டு அவங்களோட ஒவ்வொரு பொசிஷனுமே அட்டாக்கிங் பொசிஷன் தான் போனாங்க. டிஃபென்ஸு வைக்கவே இல்லை, இன்னொன்று ஃபேஸை கவர் பண்ணவே இல்லை. அந்த அளவு பர்ஃபார்மன்ஸ் ஹியூஜாக பண்ணியிருக்காங்க. டிஃபென்ஸே ஆடாதனால அட்டாக்கிங் பொசிஷன்லேயே இருந்ததுனால அவங்க 4-1 செட் கணக்கில் வந்து ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து 2வது மெடலை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்தியாவுக்காக. இது வரைக்கும் மேரிகோன் மட்டும்தான் பாக்ஸிங்கில் வந்து மெடல் ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் இவங்க கண்டிப்பாக மெடல் செமிஃபைனல் போயிட்டாலே நமக்கு பிரான்ஸ் மெடல் கன்ஃபார்ம் ஆகிடும். இவங்களோட அட்டாக்கிங் பொசிஷன்னால் நமக்கு எப்படி இருந்தாலும் சில்வர் கோல்டு கிடைக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இவங்களை ஃபைனலில் நம்மளை கண்டிப்பாக பார்க்கலாம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு ஃபன் ஃபேக்ட்.